தமிழ்நாட்டில் அனல் மின் உற்பத்தி நிலையங்கள், மின் திட்டங்கள், அதுபோல் எரிவாயு மின் நிலையங்கள், சூரிய ஒளி மின்சாரம், இன்னும் சொல்லப்போனால் காற்றாலை மின்சாரம்லாம் இருக்கிற திட்டங்களை எல்லாம் முறைப்படுத்தினாலேயே தமிழ்நாட்டுக்கு தேவையான மின் உற்பத்தி பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு 50% தான் உற்பத்தி ஆகுது, மீதியெல்லாம் பிரைவேட்டிட்ட வாங்கிறது மூலம் முறைகேடுகள் ஊழலுக்கு வாய்ப்பு அளிக்கின்ற விதமாக மக்கள் தலையில் மாதம் 5400 கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு, அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில் வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில் சுமத்துறாங்க. இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார். மத்திய அரசு தான் இதுக்கு காரணம், மத்திய அரசு சொல்லி தான் நாங்கள் செய்கிறோன்றாங்க. இல்லை, மத்திய அரசு இது போல நலிவுற்று இருக்கிற மின்வாரியத்தெல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் செய்கிறத விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் நாங்கள் சேர்றதுக்காக மின் கட்டணத்தை உயர்த்திருக்கோன்னு போய் சொல்கிறாங்க. இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொன்னாங்க, ஸ்மார்ட் மீட்டர் பேஸ் பண்ணுறோம்னாங்க. அதுபோல் மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்கிறோன்னாங்க. அதெல்லாம் செய்கிறதே இல்லையே. காரணம், இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து, அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களிலிருந்து மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள், ஊழல்கள், முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு. ரகுபதி தப்பாக சொல்கிறார். ஏன்னா இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில். என்ன நினைக்கிறீங்க, ராவணனுடைய ஆட்சி நடக்குது? அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி அண்ணன் செய்த துரோகத்தால், தவறான நிர்வாகத்தால், ஊழல்களால், சுயநலத்தால் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காதான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு. எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படி தானே? நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கனாலும் 96ல் அம்மா மேலே அபாண்டமாக குற்றச்சாட்டு சொல்லி கேஸ்லாம் போட்டு வந்தாங்களே. 2001 என்ன ஆணுச்சு? திரும்ப 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சாங்களே. 2011 என்ன ஆணுச்சு? திரும்பி 10 அம்மா இருக்கிற வரைக்கும் வர முடியலையே. பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதரோடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இது ராவணன் ஆட்சின்னு தான் மக்கள் பேசுகிறாங்க. எப்படி ராமர் ஆட்சிக்கு வீழ்ச்சி இது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும்? இது மக்கள் விரோத போதை புழக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால் இருக்குது. ஆண்டு ஒன்றுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரேன்னார் ஸ்டாலின். அதுதான் இப்படி உருவாக்கி தர்றாரு போல இருக்கு. இளைஞர்கள்லாம் நீங்கள் கைதாகிற இளைஞர்கள், சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்கள், அந்த கைதிகள்லாம் பாருங்கள், கொலை குற்றங்கள்லாம் எல்லாம் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான். பெரும்பாலும் இன்றைக்கி போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம்? இங்கே போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலையும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது, அவர்களுடைய பாதுகாப்பில் நடக்குதுங்கிறது தான் ஊரறிஞ்ச ரகசியமாச்சு. அதாவது எப்படி இந்த ஆட்சி ராவணன் ஆட்சின்னு தான் நம்ம சொல்ல முடியும். தேனியில் மாவட்ட செயலாளர் நிலக்கரி ஊழல் நடைபெற்றிருக்கிறத சொல்கிறாங்க. அதில் வந்து 100,000 கோடி வந்து மின்சாரத்துக்கு இழப்பு ஏற்பட்டு மின்சாரத்துறை இந்த ஆட்சியில் தானே அதிமுக ஆட்சி அதெல்லாம் என்ன இல்லை அதெல்லாம் சொன்ன நிலக்கரி வாங்கியிருக்காங்க 100,000 கோடி. சரி சார், அப்படி நடந்திருக்கிறது அந்த ஆட்சியில் முறைகேடு ஊழல்கள் நடந்திருக்கிறது உண்மைதானே? பழனிசாமி ஆட்சியில் அப்படி இருந்திருந்தா இவங்க வழக்கு தொடுக்க வேண்டியதானே? சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது. பழனிசாமி திமுகவுடைய பி டீமா இருக்கும்போது இல்லை சார், அது இவங்க ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே?
இவங்க அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதானே? என்ன நடவடிக்கை எடுத்தாது? அதாங்க நான் என்ன சொல்கிறேன், 91-96 நடந்ததுன்னு சொல்கிறீங்க. உங்கள் 96-2001 ரொம்ப சுத்தமான ஆச்சு, மின்தட்டு பாடை இல்லாமல் இருந்துச்சு. அதுமாதிரி 2006 பருவில் நீங்கள் தமிழ்நாட்டில் தடை இல்லா மின்சாரம் வழங்கி ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்கள. நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் எடுத்து கேஸ் போடுவீங்களே, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்கள் அதை வச்சு மிரட்டி பழனிசாமியை இந்த தேர்தலில் தனியாக நிற்க வச்சுருக்கீங்க, அதானே செய்கிறீங்க? எதிர்கட்சிகள்லாம் ஒன்றிணையாமல் செய்கிறதே திமுக தான். மின்சாரத்துறை சார்பாக நம்ம குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டு அதை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. அதுதான் சார். அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்னா, முன்ன ஆட்சியில் வந்து தவறு நடந்தால் இப்போயும் நடந்தால் கண்டுக்காமல் போங்கங்கிறீங்க, அதானே நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி தானே கேட்குறீங்க? முன்னாடி நடந்துருந்தா இப்போ நீங்கள் தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கீங்க, அது மேலே நீங்கள் வழக்கு தொடருங்க, அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க, அவர்களை வெளியில் உண்மையை கொண்டு வாங்க வெளியில். உங்களுக்கு அதுக்கு எங்கே நேரம் இருக்குது? உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அதுக்கு எங்கே நேரம் இருக்குது உங்களுக்கு? என்னதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாலும் நல்லாட்சி தொடர்றதுனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாரு. 2019 வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும், பழனிசாமியோட தப்பான ஆட்சிக்கு எதிராக. 2001 அதான், 21 அதான். இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தையெல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை பலநாயகத்தால ஜெயிச்சிருக்காங்க, அதான் உண்மை. இல்லை இப்போ போன ஆண்டு வந்து நான் திருச்சியில் நடத்தினேன், இந்த முறை மதுரையில் வைக்கணுன்னாங்க, தேனியில் வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகி, அதனால தெரியல. வேற ஒன்றும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது. பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்து பாருங்க. எங்கள் கூட்டணி வலுப்பெறும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும், ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரும், ஊழலற்ற ஆட்சி வரும், மக்கள் விரும்புகிற ஆட்சி, படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக, ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபதமேற்றிருக்கோம், அதை செய்து காட்டுவோம். அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில் வருவாங்க. சரி, அரசு துறையின் ஊழல்களை அபாயம் பாரு, அபாயம் பாரு, அபாயம் பாரு, அபாயம் பாரு. மின்கட்ட உயர்வால், மின் கட்டண உயர்வால், மின் கட்டண உயர்வால், மின் கட்டண உயர்வால் தமிழகத்திலே தொழிற்சாலைகள், தமிழகத்திலே தொழிற்சாலைகள் மூடப்படும் அபாயம் பெருகிடுச்சே, பெருகிடுச்சே, பெருகிடுச்சே. தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம், தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகிடுச்சே, பெருகிடுச்சே. பெருகிட அரசின் முதல்வரே, விடிய அரசின் முதல்வரே, விழித்திடு, 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 விழித்திடு. விடிய அரசின் முதல்வரே, விடிய அரசின் முதல்வரே, விழித்திடு, விழித்திடு. விடியாத திமுக அரசை, விடியாத திமுக அரசை கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கின்றோம். உயர்த்தாதே, 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 உயர்த்தாதே. விடியாத திமுக அரசை, விடியாத திமுக அரசை மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை, மீண்டும் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தாதே, 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 உயர்த்தாதே. ஏறுது பார், ஏறுது பார், ஏறுது பார், ஏறுது பார். அத்தியாவசிய பொருட்களின், அத்தியாவசிய பொருட்களின் அனைத்து கட்டணமும் ஏறுது பார், அனைத்து கட்டணமும் ஏறுது பார். வஞ்சி காதே, வஞ்சி காதே, வஞ்சி காதே, வஞ்சி காதே. விடியலாத திமுக அரசே, விடியாத திமுக அரசு.